அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு டொமேட்டோ ஃப்ரை, கேரளாவில் வந்து இது ரொம்ப ஃபேமஸ். இது ஆப்பம், பரோட்டா, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கூடையுமே நல்ல காம்பினேஷன், நல்ல ஸ்பைஸியாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது எப்படி பண்ணதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு கடாய் வச்சுக்கலாம். அதில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் வந்து லேசாக சூடான உடனே 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள் போட்டிருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சிட்டுன்னா அந்த பொடி கரிஞ்சிரும், அதனால் ரொம்ப காய விட்டுறக்கூடாது. இப்போ இந்த ஸ்டேஜில் 2 பல் பூண்டு பொடிசாக கட் பண்ணி வச்சுருந்தேன், அதுவும் 2 பச்சை மிளகாயும் போட்டிருக்கேன். போட்டு இதை கொஞ்சம் வதக்கிட்டு 2 பெரிய வெங்காயம் பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டிருக்கேன். போட்டு இதுக்கு கூடயே 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு இதை வந்து நல்லா அந்த வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் ஆகுது வரைக்கும் வதக்கணும். வெங்காயம் நல்லா ப்ரௌனாக வதங்கியாச்சு. இந்த டைமில் பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி 3 எண்ணம் போட்டிருக்கேன். இது வந்து கிரேவி நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கு கணக்காக தக்காளியும் வெங்காயமும் நம்ம போட்டுக்கணும். இப்போ 1/2 டேபிள் ஸ்பூன் கல் உப்பு போட்டிருக்கேன். தக்காளி அப்போ சீக்கிரமாக வதங்கும். இது வந்து தக்காளி நல்லா குழையே வதங்கணும். தக்காளி இப்போ நல்லா வதங்கியாச்சு. இதை வந்து நம்ம ஆற வச்சு கொஞ்சம் பரபரான்னு அரைச்சிக்கணும். ரொம்ப நைஸாகவும் ஆயிடக்கூடாது, ரொம்ப பரபரான்னு இருக்கக்கூடாது. இந்த பேஸ்ட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கொண்டுக்கணும். இப்போ திரும்பவும் கடாயை கழுவி அதில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு இதில் கடுகு தாளிச்சுக்கணும். நான் கடுகு முதல்ல தாளிக்க மறந்துட்டேன். 4 பல் பூண்டை பொடிசாக கட் பண்ணி வச்சுருந்தேன், அதுவும் 2 பச்சை மிளகாயும் போட்டிருக்கேன். போட்டு 2 பெரிய வெங்காயம் நீளவாக்கில் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் போட்டிருக்கேன். பச்சை மிளகாய் வந்து நான் ஸ்டார்டிங்கில் போட்டது மறந்து போய் போட்டுட்டேன். இந்த தாளிக்கும் போது தான் போடணும். நான் முதல்ல வெங்காயம் அரைக்கிறதுக்கு வதக்கும் போதே போட்டுட்டேன். நீங்கள் அந்த மாதிரி போட்டால் இந்த டொமேட்டோ ஃப்ரையில் காரம் ஜாஸ்தி ஆயிடும். அதுக்கப்புறமா மிளகாய்த்தூள் நம்ம கம்மியாக போடுவோம், கலர் கம்மியாக இருக்கும். அதனால் ஸ்டார்டிங்கில் உள்ள பச்சை மிளகாயை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். நான் இப்போ தான் தாளிக்காதது ஞாபகம் வந்து எண்ணெயில் கொஞ்சம் கடுகு போட்டிருக்கேன். அது வெடித்த பிறகு இதை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயாச்சு. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நான் வந்து 1/4 டீஸ்பூன் சிக்கன் மசாலா பொடி எடுத்திருக்கேன். இங்கே வந்து இதுக்கு நான்வெஜ்ஜுக்கு போடக்கூடிய ஏதாவது மசாலா போட்டால் தான் நல்லாயிருக்கும். அதனால சிக்கன் மசாலாவோ மட்டன் மசாலாவோ இந்த மாதிரி ஏதாவது மசாலா யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கிரேவியில் உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னு உப்பும் போட்டிருக்கேன், மிளகாய்த்தூளும் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து கிரேவியோட திக்னஸ் வந்து உங்கள் இஷ்டம்தான். திக்க வேணால் நல்லா திக்காகவும் வச்சுக்கலாம். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸும் கூட ஊற்றிருக்கேன். இப்போ இதை நல்லா கொதிக்க விடலாம். அதுக்கப்புறமா பெருசு பெருசாக ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப தின்னாக கட் பண்ணிடக்கூடாது, கொஞ்சம் திக்காக ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி 1/5 எண்ணம் போட்டிருக்கேன். இதுவும் உங்களுக்கு பீஸ் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு போட்டால் போதும். போட்டுட்டு கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றி இதை வந்து மூடி 2-3 நிமிஷம் வச்சாலே இந்த தக்காளி வந்து நல்லா சாஃப்டாயிரும். இந்த தக்காளி வந்து குழஞ்சி போயிடக்கூடாது, சாஃப்டாகணும். அந்த அளவுக்கு இதை வேக வச்சா போதும். 4 வெங்காயம்னா 8 தக்காளி, அதுதான் நான் இப்போ போட்டிருக்க அளவு. இப்போ இதை மூடி வச்சு தக்காளி சாஃப்டாயாச்சு. இந்த டைமில் உங்களுக்கு இஷ்டம் இருந்துச்சுன்னா 1/2 டீஸ்பூன் வெள்ளை சர்க்கரை போட்டுக்கோங்க. அது போடும்போது தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதனால நான் போட்டிருக்கேன். இப்போ அந்த தக்காளி எடுத்து பார்க்கும்போதே தெரியும் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். இந்த டைமில் நான் வந்து ஒரே ஒரு காரம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால ஒரே ஒரு தொண்டன் மிளகாய் மட்டும் போட்டிருக்கேன். நீங்கள் காரம் இல்லாத பச்சை மிளகாய் இருக்குன்னா கொஞ்சம் நிறைய கீறி போட்டுட்டு கொஞ்சம் நிறைய கருவேப்பிலையும் போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே மூடி வச்சிடணும். அந்த சூட்டில் 1-5 நிமிஷம் இருக்கும்போது நம்ம திரும்ப திறந்து பார்க்கும்போது அப்படி கமகமான வாசனையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த டொமேட்டோ ஃப்ரை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.